அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வந்து இருக்குது, நிறைய ரெசிபீஸும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவை காலையிலேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லஞ்சுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு சைடில் வந்து நைட்டுக்கான பசியாரத்துக்குள்ள வேலையை வந்து பார்க்க போகிறேன். நீங்கள் பார்க்க போகிற ரெசிபீஸ் எல்லாமே பசியாரத்துக்கானது தான். அன்றைக்கி வந்து லஞ்சு ரொம்ப சிம்பிள் தான். நைட்டு பசியாரத்துக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனாலேயே வந்து காலையில் வந்து சிம்பிளாக வந்து லஞ்ச் பார்த்தாச்சு. எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து முருங்கைக்காய்க்கு ரசம் வந்து வச்சுருந்தேன். நைட்டு பசியாரத்துக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்து நான் அன்றைக்கி பூரி சுட்டிருந்தேன். அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ப்ளஸ் வந்து ஆட்டுக்கால் பாயம் இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பூரிக்கு வந்து இந்த முள்ளானை வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து எடுக்கிறதே வந்து கிடையாது. பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மசாலா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த மசாலா நான் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிழங்கு தோலோடு வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம தோலோடு கட் பண்ணி போட்டுட்டோம்னா அந்த தண்ணியை வந்து எடுக்க முடியாது. ஸோ தோலையும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணி வந்து குக்கரில் வந்து போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன். அதிலேருந்து சின்னதாக ஒரு கிழங்கு மட்டும் மகளுக்கு வந்து பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் வந்து மசாலா வந்து பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு நம்ம வேலை பண்ணுறதோடையே இந்த கிழங்கை வேக வச்சுட்டா நைட்டுக்கு கொஞ்சம் வேலை எனக்கு ஈஸியாக இருக்கும். இதோட சேர்த்து இந்த ஆட்டுக்கால் பாயாக்குள்ள அந்த காலையை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப வித்தியாசமாக ஆரம்பிச்சிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி சலாம் சொல்லி வந்து ஆரம்பிச்சிருந்தேன். எனக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சலாம் சொல்லி வந்து வீடியோ போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஏன் சலாம் சொல்லி வந்து வீடியோ ஆரம்பிக்கலன்னு இது வரைக்கும் கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் நிறைய கமெண்ட் வந்து இதை பற்றி வந்திருக்கு. பட் நான் இது வரைக்கும் வந்து ஆன்சர் பண்ணதில்லை. கமெண்ட்டில் ரிப்ளை கொடுத்துருக்கேன். பட் வீடியோவில் நான் யாருக்கும் வந்து ஆன்சர் பண்ணது கிடையாது. நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். பட் இப்போ ரெசிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரெசிபியை வந்து சொல்லிடுறேன். நான் அன்றைக்கி வந்து ஒரு ஆட்டுக்கால் வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்து 2 பிரியாணி இலை, தேவைக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்துட்டு நான் தேவைக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்துருக்க 1/4 மூங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கங்க. அப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் சின்னதாக 2 பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 10 விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சமைக்கிற கால் கறி எந்த அளவுக்கு வேகமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விசில் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சலாம் விஷயத்துக்கு வந்துடலாம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த அளவுக்கு முஸ்லீம் யூடியூபர்ஸ் வந்து கிடையாது. சொல்லப்போனால் அப்போல்லாம் அந்தளவுக்கு வியூஸ் கூட அதிகமாக வந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் வந்து பார்க்குறது கிடையாது, எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நாம் சலாம் சொன்னால் அவங்களுக்கு புரியுமான்னு யோசிச்சு தான் நான் எனக்குன்னு ஒரு ஃபார்மட் வந்து வச்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஹாய் வியூவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹாய் எவ்ரி ஒன்னு மாற்றிக்கிட்டேன். மற்றபடி நம்ம சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் ஒரு இஸ்லாமியர்னு எங்கேயும் நான் மறைச்சதும் கிடையாது. பிகாஸ் ஒரு சமையல் சேனலுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னாலே போதும்னு தான் எனக்கு தோணும். நான் நீங்கள் பயான் பண்ணுறதுக்கு வரல. இப்போவாது வ்ளாக்ஸ் போடுறேன். அப்போல்லாம் ஜஸ்ட்டு வந்து சமையலை காமிச்சிட்டு வந்து போயிடுவேன். ஆனால் நான் ஒரு இஸ்லாமியராக இருக்க போய் தான் கைக்கு வந்து க்ளவுஸ் போடுறேன். நான் க்ளவுஸ் போடாமல் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணது கிடையாது. பட் நான் சலாம் சொல்லி ஆரம்பிக்கலைங்கிற காரணத்துக்காக நீ ஒரு முஸ்லீமே இல்லைன்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகும். இது போல எல்லாம் கமெண்ட்ஸ் வந்தும் ஸ்டில் நான் ஏன் சலாம் சொல்லாமல் இருக்கேன்னா, இவங்களுக்கெல்லாம் பயந்து என்னென்ன மாற்றிக்கிறதுல எனக்கு சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது. நான் இஸ்லாமியராக இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க யாருன்னு தான் எனக்கு தோணும். பட் இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து ரொம்ப கைண்டாக சொல்லுவாங்க, சலாம் சொல்லி ஆரம்பிங்க, இதில் ரொம்ப வந்து பறக்கத்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வீடியோவில் சலாம் சொல்லாட்டியும் நான் ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க உட்காரும்போது ஸ்டார்டிங்கில் கட்டாயமாக பிஸ்மில்லா சொல்லி தான் வந்து ஆரம்பிப்பேன். சம்டைம்ஸ் வந்து வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது வாய்ஸ் கொடுக்கவே வராது, ஒரு மாதிரி வந்து வாய் குளர்ற மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தா வந்து ஈஸியாக வந்து எனக்கு வீடியோ வந்து முடிகிற மாதிரி தோணும். ஸோ எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதில்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் சலாம் சொல்கிறது முக்கியம் இல்லை, நம்ம சலாமுக்கு பதில் சொல்கிறது தான் முக்கியம். எனக்கு வரக்கூடிய அஸ்ஸலாம் வலைக்கும்ங்கிற கமெண்ட்டுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம்னு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள், உங்கள் கேள்விக்கான பதில் வந்து இது தான். ஸோ நான் வந்து கிழங்கு இந்த கால் கறி ரெண்டையுமே வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு மஹரிப் ஒரு 7 மணிக்கு மேலே தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்து போனேன். முதல்ல எனக்கு நிறைய வெங்காயம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ஜஸ்ட் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை போட்டு வந்து பொரிச்சிட்ருக்கேன். இந்த கால் கறிக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன் வந்து வேணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வெங்காயமும் அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கால் கறி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புதுசாக தான் செஞ்சுருந்தேன், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு நாங்கள் எப்போவுமே வந்து முள்ளான வைப்போம், பட் வந்து இந்த மாதிரி கால் கறி வந்து பண்ணதில்லை. செட் ஆகுமான்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன், பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வெங்காயத்தை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே இந்த பல்லாரி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு, கலர் வந்து மாறி வந்திருக்கு. ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். நாம் இந்த பாயாக்கு வந்து தக்காளி அதுக்கப்புறம் தேங்காய் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. கிரேவிக்கு வந்து ஜஸ்ட் இந்த வெங்காயம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆணம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த ஒரு காலுக்கு வந்து ஜஸ்ட் இந்த 2 வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம், 1 பல்லாரி வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அது வந்து போதும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா வந்து எடுத்து வச்சிடலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் நான் ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நாம் சேர்த்து இந்த அரைச்ச வெங்காயத்தோட பச்சைவாடை எல்லாமே நல்லா போகணும். நான் நிதானமாக ஸ்லோ ஃபயரில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். பச்சைவாடை எல்லாமே நல்லா போன பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நாம் எடுத்திருக்க இந்த 1 செட்டு காலுக்கு வந்து இந்த மசாலா எல்லாமே ரொம்ப கரெக்டான அளவாக வந்து இருக்கும். நான் 1 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் மசாலா எல்லாம் போட்ட பிறகு நான் வேக வச்சுருந்த கால் மட்டும் தனியாக எடுத்து அதையும் வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு 1 கால் கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் தக்காளி அப்புறம் தேங்காய் எதுவும் சேர்க்காதனால கட்டாயமாக தயிர் வந்து சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் அந்த கால் வெந்த தண்ணியை வந்து வடித்து வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நாம் இந்த ஆணத்தில் சேர்த்துருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே வந்து தேவையில்லை. ஜஸ்ட் அதில் உள்ள அந்த ஆணம் மட்டுமே வந்து போதும். நான் சிங்கப்பூரில் இருக்க டைமில் வந்து ஒரு பங்காளி ஹோட்டலில் இதே மாதிரி ஒரு பாயாசாலன் வந்து சாப்பிடுவேன். சேம் இதே டேஸ்டில் தான் வந்து இருக்கும். அதில் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி எதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் கிரேவி மட்டும்தான். நான் கொஞ்சம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அங்கே எப்படி சாப்பிட்டேனோ அதே டேஸ்ட்டில் வந்து இது இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இனி வந்து நம்ம இதை ஜஸ்ட் வந்து ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். அப்புறம் நான் கால் வேக வைக்கும் போது ஏற்கனவே நான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ திரும்ப தேவைக்கு வந்து சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன்.
நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே மணி வந்து ஒரு 8 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு வந்து மாவு பினஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பவுலில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே பூரிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அளவு வந்து வச்சுருப்பேன். ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட் கூட நம்ம சேனலில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணி கூட வந்திருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப்புக்கு வந்து டேபிள் ஸ்பூன் வச்சு எல்லாமே வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்துக்குவேன். நான் இன்றைக்கி வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்தனால எல்லாமே வந்து 3 டைம் வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சீனி ரவை இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பொரிக்கிறதுக்கும் அப்புறம் இந்த பூரியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ எண்ணெயும் சேர்த்த பிறகு இனி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்க வேண்டியதான். சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக வந்து பிணைஞ்சிக்குவோம், பட் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் பூரி வந்து உப்பவும் செய்யாது, ரொம்ப ஆயிலியாகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து மாவு ரொம்ப ஊற வேண்டிய அவசியம் இருக்காது, மினிமம் ஒரு 1/2 hour வந்து போதும். ஸோ நம்ம நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து மாவு பிணைஞ்சி வச்சுட்டாலே வந்து போதும், டைம் வந்து சரியாக இருக்கும். நான் இதுவே பரோட்டா இல்லைன்னா வந்து சப்பாத்தி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து மாவை பிணைஞ்சி வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு மற்ற வேலையை வந்து பார்ப்பேன். பூரினால் தான் கொஞ்சம் லேட்டாக இது பண்ணியிருக்கேன். இப்போ மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி போட்டு அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு பிறகு வந்து பூரிக்குள்ளே கிழங்கு வந்து ரெடி பண்ணணும். இந்த கிழங்கு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். அடுத்து இதிலேயே காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு இது மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 கொத்து கருவேப்பில, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே வந்து கிரேட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பூரி மசாலில் வந்து இஞ்சி கிரேட் பண்ணி போட்டு அதோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் துருவி போட மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன். பட் இது போல் இஞ்சி துருவி போட்டு வந்து பூரி மசாலா செஞ்ச பிறகு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இஞ்சியும் சேர்த்துட்டு லேசாக ஒரு முறை வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு அதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நான் இதில் கொஞ்சமாக சீனியும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த கிழங்குக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் கலந்து ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அவ்வளோதான், பூரிக்குள்ள மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் அந்த கால் கறியானத்தை வச்சுருந்தேன், நான் அப்படியே வந்து அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் இதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இது வந்து இந்த கால் கறியானத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா நம்ம தாளிக்கும் போதே சேர்க்காமல் கடைசியாக சேர்க்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த கால் கறி ஆனமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பூரிக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி அப்புறம் பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து இந்த நான் பூரிக்கு மாவு எடுக்கிறதுக்கு ஒரு அளவு வந்து எப்பவும் வச்சுக்குவேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கப் மாவுக்கு 10 பீஸ் பூரி வந்து போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து 3 கப் மாவு எடுத்திருக்கேன், 30 பீஸ் வந்து எனக்கு பூரி வந்து கிடைக்கும். எனக்கு இந்த பூரி வந்து ரொம்ப அதிகம்தான், நான் அடுத்த நாள் காலையில் பசியாரத்துக்கும் சேர்த்து தான் நான் இது வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பூரிக்கு மாவை எல்லாம் நான் ஃபஸ்ட்டே வந்து வளர்த்து வச்சுக்க போகிறேன். சப்பாத்தி மாதிரி ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பூரி சுட்டோம்னா வந்து சரியாக வராது. அந்த ஆயிலோட ஹீட் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு பெரிய தாளம் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி வந்து பூரியெல்லாம் பரத்தி ஒன்று ஒன்றா போட்டு வச்சுக்குவேன். அதுக்கு பிறகு மொத்தமாக வந்து பூரியை பொறிச்சு எடுத்துருவேன். நாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூரியை பொறிக்க ஆரம்பித்தா தான் எல்லாமே ஒரே மாதிரி வந்து உப்பெல்லாம் வரும். இல்லைனா வந்து அந்த ஆயிலோட ஹீட் வந்து சரியில்லாமல் ஒன்று உப்பு இல்லைனா இன்னொன்று வந்து அப்பளம் மாதிரி வந்து பொறிஞ்சு வரும். அதே மாதிரி பூரிக்குள்ள மாவு வந்து ரொம்ப தின்னாக வந்து நம்ம பரத்தி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து உப்பவும் செய்யும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து பார்த்து இந்த பூரிக்கு வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இதே சப்பாத்தியாக இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தியை விட வந்து பூரி எப்பவும் டேஸ்ட் அதிகம்தான். நான் வந்து இந்த பூரி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக நான் பூரியே வந்து வீட்டில் செய்யவே இல்லை. ஸோ அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிளேட்டில் வந்து வச்சுக்கிட்டேன். இனி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த டின்னர் வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நம்ம காயல் கிச்சனில் நிறைய விதமான மசாலா எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். காயல் மசாலா, கலரி மசாலா, மீன் மசாலா எல்லாமே இருக்குது. நம்பர் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.